நான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து இந்த ஆசிட்க்கு அப்புறம் நான் ஃபேஸ் பண்ணேன், அதை பத்தி தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன். என் கிட்ட வாழ்க்கையா வந்து பக்கத்துல வந்து சொல்றாரு, எங்கப்பா அது பண்ண, எனக்கும் வந்து இங்க சுத்தா இருக்கு, அதை வந்து இது பண்ணணும், ஸோ நம்பர் தாங்க. வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. நாங்கள் பிரவீன். எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ நான் எல்லா வீடியோ நான் பேசும்போது முன்னாடி ஒரு கண்டென்ட் நான் ரெடி பண்ணிடுவேன், இதை பற்றி தான் பேசணும், ஒரு ப்ரீ பிளான் பண்ணிடுவேன். ஆனால் இந்த வீடியோ அப்படி கிடையாது. இந்த வீடியோ நான் முற்றிலும் வந்து ஆன் தி ஸ்பாட் எனக்கு என்ன தோணுதோ அதை பற்றி நான் பேச போகிறேன். ஏன்னா வந்து இந்த வீடியோவிலேருந்து என்னை பற்றி நான் லாஸ்ட் ஒரு ப்ரோமோ போட்டுருப்பேன். வேணும்னா உங்கள் என்னோடய சேனல் முன்னாடி வீடியோ போய் பாருங்கள், எக்ஸ்ப்ளோரிங் மை செல்ஃப்னு. ஸோ என்னை பற்றி ஒரு சில தகவல்கள், முக்கியமாக வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு முக்கியமான சம்பவம், அதை பற்றி நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எதற்காக உன்னை நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற? ஸோ நிறைய பேர் இருக்காங்க, அவங்கவுங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ நீ அவ்வளோ பெரிய ஆள் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லலாம். பட் எனக்குள்ளே இருக்கிற நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அதிலிருந்து நான் என்ன பாடம் கற்றுட்டேன், அதை பற்றி தான் இந்த ஒரு இதுக்கு மேலே வர வீடியோஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி நான் எந்த இதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி வந்து நான் இந்த இப்போது என்னோடய சேஞ்சஸ், என்னோடய அவுட்டர் லுக்கில் வந்து நீங்கள் ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம். 1 வீக் முன்னாடி இந்த ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ண சொல்லுவாரு. ஸோ இதற்கான எதிர்வினையை வந்து நான் எவ்வளவு வந்து இதற்கான கஷ்டப்பட்டேன், இது பண்ண அடுத்த நேரம் வந்து எவ்வளவு கமெண்ட்ஸ், என்னோடய யூடியூப் கமெண்ட்ஸுக்குள்ள கூட அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து கிடையாது. ஆனால் நான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து இந்த ஹேர்ஸ்டைலுக்கு அப்புறம் நான் ஃபேஸ் பண்ணேன், அதை பற்றி தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ சின்ன ஒரு என்னுடைய நான் இது மூலமாக என்ன கற்றுக்கிட்டேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து 1 வீக் முன்னாடி அந்த க்ரீன் ட்ரெயின்ஸ், வீட்டு பக்கத்தில் க்ரீன் ட்ரெயின்ஸ் தான் போயிட்டு என்னோடய இந்த ஸ்மூத்தனிங் பண்ணி, எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, சின்ன சின்ன ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இந்த ஆசை ஆஸ் ஸ்மூத்திங் பண்ணணும்னு சொன்ன ஆசை, அதனால் வந்து நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரியல. பண்ணிவிட்டு வீட்டுக்கா வந்து அடுத்த நேரம் வீட்டில் எங்கள் அப்பா வந்து ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அதனால் வந்து எங்கள் அப்பா என் ஃபேஸை பார்த்து அடுத்த நேரம் வந்து ரொம்ப ஆசை பேசினார். ஸோ அது எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு. 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது எனக்கு ஆப்போசிட் சைடில் ஒருத்தர் உக்காண்டிருக்காரு. அவர் என் கிட்ட வாலண்டியராக வந்து பக்கத்தில் வந்து சொல்கிறாரு, எங்கப்பா அது பண்ண, எனக்கும் வந்து இங்கே சுட்டாக இருக்குது, அதை வந்து இது பண்ணணும், ஸோ உங்களுக்கு நம்பர் தாங்க. ஸோ நானும் வந்து இந்த மாதிரி அவங்க ஏதோ இது டோப்பாக முடின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த முடியை வந்து நானும் அங்கே வந்து பண்ணிக்கணும் அந்த மாதிரி என்கிட்ட ஃபர்ஸ்ட்லாம் வந்து அவரே வந்து கேட்டார். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதுதான் ஓகேவேன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் 3வது நாள் வந்து நான் கேம்பஸ் வரேன். நான் மெடிக்கல், ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இப்படி பண்ணிக்கலாமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எனக்கும் ஒரு சின்ன ஆசை இருந்து நான் பண்ணிக்கிட்டேன். அதே க்வெஸ்சனாக இங்கே வந்து செக்யூரிட்டியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் காரில் வந்து கேம்பஸ்க்குள்ள வந்து இறங்குறேன், செக்யூரிட்டி வந்து ஒரு 1/2 hour மேலே, என்னோடய பையனாக இருந்தால் இந்த மாதிரிலாம் முடி கட் பண்ண விடமாட்டேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு நீங்கள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்து எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் முடி வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறீங்க, ஸ்மூத்தனிங் பண்ணுறீங்க, அந்த மாதிரி அவர் 30 minutes, அதுக்கப்புறம் போகிற வரவங்க எல்லோரும் அவங்களோட இது குறைக்கு வந்து ஒரு நிமிஷம். ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸை வந்து சொல்லிட்டு போனாங்க என்கிட்ட. இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணாங்கன்னு, இவ்வளோ பேர் நல்லதாகவும் சொன்னாங்க, நல்லா இருக்குமானு சொன்னாங்க, ரொம்ப கேவலமாக இருக்கு அதுவும் சொன்னாங்க. ஸோ ரபீசான வேர்ட்ஸ் வந்து என்ன சொல்றது, ஹர்ட் பண்ற மாதிரி சொன்னாங்க, இவ்வளோ நல்லா இல்லை, அதே சமயத்திலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, இதே வச்சோ அந்த மாதிரி கூட சொன்னாங்க. அட்லாஸ்ட் வீடியோ எண்டிங்ல என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் நிறைய விதமாக உங்களை சொல்லுவாங்க, அவுட்டர் லுக்கை வந்து நிறைய பேர் க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, பிஹேவியர் நிறைய பேர் வந்து பேசுவாங்க. அட்லாஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால வச்சேன்,
நிறைய பேர் வந்து எனக்கு இப்ப கூட நான் சொல்றேன் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் ஆரம்பிச்சேன், இல்ல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரிதான் இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு என்ன சார் பண்றேன்னா, உங்களுக்கு எது சரியா கூடோ அது பண்ணுங்க, எது ரைட்டா கூட அது பண்ணுங்க. உங்க கூட கடைசி இருக்கும் நீங்க மட்டும்தான் இருக்க போறீங்க. சோ என்ன பண்ணணும் நினைக்கிறீங்களோ அதை நீங்க செய்யுங்க. சோ ஐ லவ் மை செல்ஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஆஃப் தி எண்டிங் வந்துட்டோம். ஸோ வேற ஒரு என்னோட எக்ஸ்ப்ளோரிங் மை செல்ஃப் வீடியோ நான் சந்திக்கிற இருக்கும். உங்களை மேலிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன் ஆர்ட். அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா நான் ஒன்றும் கம்பல்சரி எதுவும் பண்ணல, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.